தமிழ் பேசும் அனைத்து நலவுங்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் ரியல்மியோடைய மாநாடை பார்க்க போகிறோம். வந்தான் லான்ச் பண்ணால் ரிப்பீட்டை 2022 இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ரியல்மி 9i. ஃபர்ஸ்ட் இதோடைய அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். அண்ட் இந்த மொபைல் உண்மையிலே ஒர்த்தாக இருக்கா? பிகாஸ் ஏற்கனவே 8i கம்பேர் பண்ணும்போது இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படி கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு படியாக 10 படியான்றதையும் நான் முழுசாக சொல்கிறேன். ஸோ வாங்க, உண்மையிலே இது ஒர்த்தா என்ன ஏதுன்ற என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனையும் வீடியோவில் சொல்கிறேன். பாக்ஸை பார்க்கும்போது 9i அப்படின்றது நல்லா பிளாக் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் நல்லா இருக்குது. ஐ பர்சனலி லைக் திஸ் காம்பினேஷன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ட்ரஸ்டட் டெக்னாலஜியாக ஏதோ புதுசாக போட்டிருக்கீங்க. சரி, எப்படி இருந்துட்டு போகுது? இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு சின்ன பேக்கேஜ் இருக்குது. இந்த பேக்கேஜ்குள்ளே நமக்கு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க, ஒரு சில புக்லெட்ஸ் இருக்குது, அண்ட் டிபியு கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோனுடைய கலர் நல்ல ப்ளூ கலரில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு டிசைனாக வந்து தெரியுது. அதுக்கு அடுத்தபடியாக 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்கு அண்ட் ஒரு டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ மொபைலை பார்த்துடலாம். மொபைலுடைய லுக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் ரியல்மி எப்பவுமே சிங்குச்சான் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ இதுலேயும் அந்த மாதிரி ஒரு மேஜிக் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. கலர் கலராக நல்லா தூவி விட்டுருக்காங்க. எங்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் அண்ட் ப்ளூ வந்து நார்மல் ஷேடாக இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்கு கோடு கூட இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இப்படி கை வச்சேன் பார்த்தீங்களா, ஒரு கோலம். ஸோ கோலம் வரையணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப ஈஸியாகவே கோலத்தை வரைய முடியும் நினைக்கிறேன். ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட் மட்டும் கிடையாது, டஸ்ட் மேக்னெட் எல்லா மேக்னெட்டும் இருக்குது. அப்படி வச்சிங்கன்னா அப்படியே பச்சைக்குன்னு வந்து ஒட்டிக்குது. ஸோ நீங்கள் அந்த கேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ரீ கேஸ், அதை போட்டுட்டு தான் யூஸ் பண்ணி ஆகணும். பட் டிசைன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, பட் சீக்கிரமாகவே அழுக்கும் ஆகும். இன் அண்ட் ஃபீலை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன் எப்பவுமே நல்லாயிருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாக அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்து தெரியுது. முன்ன இருந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அப்புறமா அது கொஞ்சம் அகலமாக இருக்குது, ப்ளஸ் வெயிட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. எக்ஸாக்டான வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 193 கிராம் வந்து இது இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக் தான். ஸோ எதுவுமே வந்து அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. விலையும் அந்த மாதிரி தான். இதோடைய ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 14,000 ருபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரைசிங்க்கு வர மற்ற விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் ஓவர்வியூன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட சேம் ஃபிசிக்கல் ஓவர்வியூ தான், ரைட்டு லெஃப்ட்டு டாப்பு பாட்டமு. ஸோ நான் வந்து தனித்தனியாக வந்து பிரிச்செல்லாம் சொல்லலை. வித்தியாசமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 அமைச்சா கொடுக்குறாங்க, ப்ளஸ் ட்ரிப்பிள் ஸ்லாட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் 2 SIM போட்டுக்கலாம், கூடவே டெடிக்கேட்டடாக ஒரு மைக்ரோஎஸ்டி கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருக்கறதுனால நீங்கள் மெமரி வேணும்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதில் 6.6 இன்ச்க்கான Full HD+ ரெசல்யூஷன் நமக்கு IPS LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. வெறும் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஏன் வெறும் 90Hz சொல்கிறேன்னா, இவங்க முன்ன லான்ச் பண்ண 8i-லேயே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் ஒரு டவுன் கிரேட் ஒன்றாச்சா. ரெண்டாவதா ப்ராசஸர். ப்ராசஸர் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்னாப் ட்ராகனுடைய 618 சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 4G சிப் அப்படின்னு சொல்லலாம். 4G கொடுக்குறது பிரச்சனை கிடையாது. பட் இந்த சிப்பை கம்பேர் பண்ணிங்கன்னா, அதாவது போன வாட்டி வந்த G96 கம்பேர் பண்ணிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸாக இது ரொம்பவே கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். பட் போன வாட்டி வந்தது 12 nm டெக்னாலஜி. பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்குமே தவிர பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போன வாட்டி வந்த 8i ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நீங்கள் கேமிங் எல்லாம் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. தட் இஸ் ஐ கிராஃபிக் செட்டிங்ஸில் கேம்ஸ் எல்லாம் விளையாட முடியாது. மாடரேட்டர்லேருந்து கொஞ்சம் ஐ வரைக்கும் வந்து விளையாடிக்கலாம். ஸோ ஜென்ரலி நீங்கள் BGMI-ஆக இருக்கட்டும், PUBG-ஆக இருக்கட்டும், இதெல்லாம் விளையாடலாமே தவிர ரொம்ப ஹெவி கேம்ஸ்க்காக நம்பி இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கவே வாங்காதீங்க. 4GB RAM 64GB மாடல் ஒன்றும், 6GB RAM 120GB மாடல் ஒன்றும் வந்து கொடுக்குறாங்க. LPDDR4X-க்கான ரேம் டைப் இருக்குது. UFS 2.2-க்கான ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. போன வாட்டி வந்ததோட ஒரு மிகப்பெரிய அப்கிரேட் எங்கடானா, இதில் 2.1 இருந்தது போன வாட்டி, இந்த வாட்டி 2.2 கொடுக்குறாங்க. அவ்வளோதான், அந்த ஒன்று தான் வித்தியாசம். ஸோ இந்த மொபைலை செட்டப் பண்ணும்போதும் உங்களுக்கு இந்த ரியல்மி கிளான்ஸ் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துடும். ஸோ நீங்கள் செட்டப் பண்ணும்போது பார்த்து ஜாக்கிரதையாக தேவையானது தேவையில்லாதெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு செட்டப் பண்ணுங்கள். அண்ட் இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரியல்மி UI தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 11 தான் ரன் ஆகுது. 12 வந்திருந்தால் பெட்டராக வந்துருக்கும். 2022-லையுமே எல்லாருமே இதேமாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்க பட்ஜெட் செக்மெண்ட்டில் வர்றதுனால ரொம்ப நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அப்படி சொல்கிறாங்க, ஆண்ட்ராய்டு 12 சீக்கிரமாக வந்துருன்றதை சொல்லியிருக்காங்க. பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளோட் வேர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஏகப்பட்ட ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் நிறைய அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி அன்இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எஸ் இருக்குது, நீங்கள் வேணும்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. ஸ்பீக்கர் குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. மல்டிமீடியா கன்சம்ஷனுக்கு பரவாயில்லையாக இருக்கும். ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்காதீங்க, பரவாயில்ல. ஏன்னா எல்சிடி பேனல் தான், IPS பேனல் தான், உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. கலர்ஸ் எல்லாம் பார்க்கறது நல்லாயிருக்கு. பஞ்சுவல் கேமரா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கும்னு பார்த்தா நல்லா பெருசாக வந்து தீட்டி வச்ச மாதிரி வந்துருக்கு, ஒரு பொட்டு வச்ச மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு நீங்கள் கொஞ்சம் யூஸ்டு ஆகிற வரைக்கும் அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். ஸோ மற்றபடி பார்க்கும் போது உங்களுக்கு மல்டிமீடியா கன்சம்ஷனுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் இந்த பட்ஜெட்டில்.
பட்ஜெட்ல. பேட்டரி பொறுத்தவரைக்கும் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 31 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. ஓகே, இந்த பட்ஜெட்ல கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது, இந்த விஷயங்கள் கொடுக்கறது ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கு. முக்கியமான விஷயம் கேமரா. பின் பக்கமா கேமராவுடைய டிசைன் உண்மையிலே நான் ஓப்பன் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் பார்த்து வியந்த விஷயம் என்னடானா கேமரா செமையா இருக்கு, ஜிடி சீரீஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்லாம் தோணுச்சு. பட் ஸ்பெக்ஸ் சொல்றேன் கேளுங்க. 50 MP பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க, ரெண்டாவதாக 2 MP கேமரா, மூன்றாவதாக ஒரு 2 MP கேமரா. இந்த 2 2 2 2 ஒரு பாட்டு வந்துச்சு இல்லை, அதை கேட்டுட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் ரியல்மி, ஏன்னா எல்லாமே 2 2 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் 2 2 சொல்லிட்டு வந்து அனுபவத்துக்கு ப்ரொமோஷன் ஆகுதா இல்லை நம்ம வீடியோ அதை வச்சு ப்ரொமோஷன் பண்ணுறதுன்னு எனக்கு வந்து தெரியல. பட் இந்த 2 கேமரா கொடுத்துருக்காங்க, எதுக்கு இது 2 கொடுத்துருக்காங்க, அது 2 2 கொடுத்துருக்க பதிலாக வேறு ஏதாச்சும் 2 2 கொடுத்துருக்கலாமா அப்படின்றதும் தெரியல. பட் இத்தனை 2 இருக்கு, நீங்கள் எந்த 2 பார்க்குறீங்கன்னு பார்த்துக்கோங்க. பட் கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. ப்ரைமரி கேமராவை பொறுத்திருக்கும் இமேஜ் குவாலிட்டி ஒரு சில இடங்களில் நல்லா இருக்குது. 50 MP கேமரா அப்படின்னு சொல்லாமே தவிர குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது என்னை பொறுத்திருக்கும். மேபி ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுத்தாங்கன்னா கொஞ்சமாக அது ஃபிக்ஸ் ஆகும். பட் ஸ்டில் இந்த பட்ஜெட்டில் இந்த கேமராவோட பெட்டர் கேமரா நமக்கு நிறைய ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ஆவரேஜ் தான், இன்னொரு தடவை சொல்கிறேன் ஆவரேஜ் தான். ஓகேவா, செல்ஃபி கேமராவை பொறுத்திருக்கும் 16 MP கேமரா. பின்பக்க கேமராவை கம்பேர் பண்ணுறதை விட செல்ஃபி கேமராவில் ஓரளவுக்கு இமேஜ் குவாலிட்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அப்படியே என்ன உங்களுக்காக தான் நண்பர்களே போனை கீழே போட்டு பார்த்தா உடையலை அண்ட் ஓவரலாக ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தனியாக வேறு சொல்லுமா வீடியோ ஃபுல்லாகவே நல்லா இருக்கும் இப்படி தான் இருக்குது. அதாவது அவங்க நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் அவங்களே நிற்க விடாமல் கீழே உள்ள வைக்கிறாங்க. இது எதர்ச்சியாக நடந்ததுக்கு நான் பிளான் பண்ணல, உழுந்துடுச்சு. ஸோ இதுதான் ரியல்மியோட நிலமையும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்திருக்கும். இதுதான் அவங்களுடைய
இருந்தாங்க ஒரு சில மொபைலில். பட் போன வருஷம் வந்து கடைசியிலலாம் அந்த ஒரு சில மொபைல் வச்சு லான்ச் பண்ணி இந்த யூனிசாக்லாம் உள்ளே கொண்டு வந்து கொஞ்சம் ஷாக் கொடுத்தாங்க. அந்த ஷாக்கில் கொஞ்சம் பாதி ஷாக் இதில் இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்லுவோம். இது என்னுடைய பர்சனல் கருத்து. நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்து நினைக்கிறீங்களா, என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த மாதிரி ஓப்பனாக மொபைல் வந்து ரியல்மி தான் கொடுத்துருக்காங்க இல்லைன்னா சொல்ல, இருந்தாலுமே அவங்களே கொடுத்தாலுமே நான் வழக்கம் போல் அன்பயாஸ்டாக எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் அப்படி தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் தொடர்ந்து இந்த மாதிரி வந்து என்னால் வந்து உண்மையாக பேசி நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல முடியும். இல்லாட்டி பிராண்ட்ஸ் வந்து ஒரு சில டைமில் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வேலை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.